காலம் சென்ற எமது தாய் தந்தையராகிய அகஸ்டின் மார்க்ரெட் அம்மாள் அவர்களுக்கு இத்திரைப்படத்தை காணிக்கையாக சமர்ப்பிக்கின்றோம். கண்ணுக்கும் ஜில்லுன்னு விளம்பரம் கடிக்கும் செருப்புக்கும் நடிகையின் விளம்பரம் ரகசிய உறவுக்கு செல்போன் விளம்பரம் கல்யாண மாலையில் திருமண விளம்பரம் திரைப்படம் எடுத்திட தினம் தினம் விளம்பரம் அரசியல் தலைவருக்கு அடிக்கடி விளம்பரம் போலிசாமிக்கு நடிகையால் விளம்பரம் புத்தக அட்டையில் விதவித விளம்பரம் காருகள் தான் கலர் கலராக லேட்டஸ்ட் மாடல் விளம்பரம் பியூட்டி நைடி சாரி எல்லாம் லேடிஸ் ஒன்லி விளம்பரம் மனிதன் பிறந்தால் மனிதன் பிறந்தால் அதுவும் இங்கே விளம்பரம் ஐஸ்வர்யா ராய் பொண்ணுக்கு பேரு வைப்பதில் கூட விளம்பரம் தியேட்டர் டாக்டர் ஃபாஸ்டர் மாஸ்டர் எல்லாம் இங்கே விளம்பரம் ஜாதிக்கும் மதத்துக்கும் இனத்துக்கும் குலத்துக்கும் அனைத்துக்கும் இங்கே விளம்பரம் பிர்லா தொடங்கிய பிசினஸ் எல்லாம் விளம்பரம் உலகை கலக்கும் அம்பானி நீ விளம்பரம் செய்வதில் முன்னோடி விளம்பரம் இல்லாத வாழ்க்கையும் இல்லை விளம்பரம் இல்லாத பிசினஸ் இல்லை விளம்பரம் இல்லாமல் எதுவும் இல்லை எல்லாம் இங்கே விளம்பரம் தான் விளம்பரம் பட்டத்துக்கு விளம்பரம் பா விளம்பரம் பட்டத்துக்கு விளம்பரம் பா விளம்பரம் பா Thank you.
சுகம் சனாதனமாம் கட்டி மேல கட்டி மேலம் நான் தாலி கட்ட மாட்டேன். எங்க வீட்டு ரெண்டு பொண்ணுங்களுக்கும் பட்டு புடவை எடுத்து கொடுத்தாதான் நான் தாலி கட்டுவேன். மாப்பிள்ள தாலி கட்டுற நேரத்துல கேட்டீங்கன்னா திடீர்னு எப்படி அரேஞ்ச் பண்றது? கட்டட்டுமா வேண்டாமா? மாப்பிள்ள கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க மாப்பிள்ள. மாப்பிள்ளையா, இன்னும் தாலியே கட்டல? மன்னிக்கணும் மாப்பிள்ள, நான் ஏதாவது அரேஞ்ச் பண்றேன். போங்க. எப்பதான் மாப்பிள்ள வருவார்? முகூர்த்த நேரமே போயிட்டு இருக்கு. தெரியல சாமி. சரிமா. நீங்க தாலியை கட்டுங்க. நீங்க செத்த வாயை மூடுங்க. முகூர்த்த நேரம் போயிட்டதுனால நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப தவியா தவிச்சிட்டோம். லேட்டா வந்தாலும் சரண்யா மனச சந்தோஷப்படுத்திட்டேன். சந்தோஷமா வாழ்க்கைய ஆரம்பிங்க. பிரகாரத்தை சுத்தி வாங்க. சரண்யா கல்யாணத்துக்கு யாருமே இல்லைன்னு வருத்தமா இருக்கா? நீங்க ஓடோடி வந்தீங்களே, அதுவே 1000 பேர் வந்து வாழ்த்துனதுக்கு சமம். நாம ரெண்டு பேருமே அனாதைங்கன்னு சொல்லாம சொல்றியா? இனிமே நீங்க அப்படி சொல்லக்கூடாது. உங்களுக்கு நான், எனக்கு நீங்க. நீ என்ன சொன்னாலும் நாம அன. இனிமே அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான். நீ சொன்னா சரியாதா இருக்கும் சரண்யா. ஐயோ கோயில். ஐயோ கோவில் இல்ல, அம்மன் கோவில். எப்ப பாரு உங்களுக்கு விளையாட்டு தான், வாங்க போலாம். இன்னைக்கு ஊருக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பிப்பா. கேமரா மணி சார். என்னப்பா மாப்பிள்ளை கேரக்டருக்கு ஆள் கேட்டிருந்தீங்க, தாலி கட்ட வந்தாச்சு. மாப்பிள்ளை கேரக்டருக்கு ஆள் வர்றது லேட்டானால டைரக்டர் தாலி கட்டி முடிச்சாச்சு. யார் கழுத்துல கட்டுவான்? என் கழுத்துல கட்டும். 20 நாளா தெரு தெருவ போய் அக்கம் பக்கத்துல இன்னைக்கு கல்யாணம் சொல்லிருக்கேமே, அதுக்கு என்ன சொல்றீங்க? நிஜ கல்யாணம் மாடா, அது பத்திரிக்கை அடிச்சு பார்க்க வச்சு அழைக்கிறதுக்கு. ஏன்டா அப்படி சொன்ன? நான் தாலி கட்டுற மூடோட வந்திருக்கேன். தாலி கட்டுற மூடோட வந்திருக்கியா? அப்படி சாதி முகூர்த்த மூடோட வந்திருந்தா நாங்க சகல ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம். டேய், இது ஆம்பளைகளை பார்த்தாத ஆசைப்படுற ஆள் மாதிரி இருக்கா? உடனே கூட்டி போய் ஆள் வேணும் சொல்லுவாங்க. அன்னைக்கு வச்சுக்கிறவங்க மார்க்கெட் வேல்யூ இல்லாத ஆர்டிஸ்ட்னால இப்படி அடிச்சு ஒண்ணு ஓடி போயிட்டாங்க. இதே மார்க்கெட் வேல்யூ இருக்கிற ஆர்டிஸ்ட் அடிச்சிருக்க முடியுமா? ஏய் என்ன சார், நோண்டப்படாது. என்ன மொத்தமா திரும்பிருச்சு? அப்பளம் எடுக்க இது போதும் சார். ஆமா அப்பளம் செப்பதானே. அண்ணே யாரு? சரண்யா.
கேரள பத்மநாபசாமி கோவில் ஏழாவது வாசலை திறந்த பொழுது கண்டுபிடிச்ச தங்க விக்கிரக மாதிரி பல 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 பலன்னு இருக்கு. தங்க நகை ஆடுக்கா அண்ணே, என் பொண்டாட்டின பொண்டாட்டியா? அப்ப அதை முதலே சொல்லியிருக்க கூடாதா? ஐயோ, தம்பி பொண்டாட்டின்னு தெரியாம தாறுமாறா ரசிச்சிட்டனே. அப்ப நான் போயிட்டு போகுது. ஏப்பா, கல்யாணம்ன்றது வாழ்க்கையில ஒரு முறை நடக்கிறது. இது அண்ணன்ட்டு சொல்லியிருந்தா நானும் வந்து கலந்துருப்பல்ல. அண்ணா, அது என் சூழ்நிலை என்ன? முதல்ல வாழ்த்துங்க. ஓம் சரவண வாழ்த்துக்கப்பா. சரண்யா, அண்ணன் தான் நம்ம ஜெம் ஆட் கம்பெனியோட கேமராமேன், ஆலினால் அழகுராஜான் கூட சொல்லலாம். அப்புறம் இவங்க அண்ணனோட பர்சனல் அசிஸ்டன்ட். அப்புறம் இவங்கள நம்ம ஸ்டாஃப்ஸ். ஹாய், ஹலோ. குண்டு பயலே, என் பழப்பியே கெடுத்துட்டேடா, வாடா. இவனை எதுக்கு இங்க கூட்டு வரேன்? என்ன மாப்ள கேரக்டருக்கு வர சொல்லிட்டு நீங்களே நடிச்சிட்டீங்களே சார். டேய், எத்தனை மணி ஷூட்டிங்க்கு எத்தனை மணிக்கு வந்திருக்க? இவன் தப்பான அட்ரஸ் கொடுத்து என்னை அலைய விட்டான் சார். அண்ணே, இவன் என் கிளாஸ்மேட்டா இருந்தாலும் உங்க மச்சாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவனை வேலையில வச்சிருக்கேன். அதுதான் எனக்கு தெரியுமேப்பா. டேய், அட்ரஸ் கொடுத்தியா? ஆமா. என்னனு கொடுத்த? அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல மண்டபம்னு கொடுத்த. அண்ணா நகர்ல 5 போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அதுல எந்த கல்யாண மண்டபம் நான் தேடுறது? ஒழுங்கான அட்ரஸ் கொடுத்துக்கலாம். ஏற்கனவே நான் நடிச்சதுக்கு கமிஷன் கொடுக்கலன்னு பழி வாங்கிட்டே இருக்கான் சார். என்ன திட்டா? நீ யோகியனா? உன்னை பத்தின உண்மையெல்லாம் சொல்லிட்டா? உன்னால உயிர் வாழ முடியுமா? மனுஷம் பண்ற காரியத்தையா நீ பண்ணிருக்க? தபார், தெரிஞ்சும் தப்பு பண்ணுவேன், தெரியாமையும் தப்பு பண்ணுவேன். பாத்துக்கிட்டு சைலண்டா இருக்கணும். என்ன புரிஞ்சுதா? மாமா, இதத்தான் முதல்லயும் சொன்னேன். இதான் நம்ம கம்பெனி ஜெம் ஆட் ஏஜென்சி. உக்கர் உக்கர். வெல்கம் மை டியர் சரண்யா இன் அவர் ஆபீஸ். இனிமே நீ தான் எனக்கு முதலாளியம்மா. இங்க பாரு, இதான் லாஸ்ட் மந்த் பண்ண ஷூட். சந்தோஷ், நல்லபடியா படிப்ப முடிச்சிட்டேன். மேற்கொண்டு என்ன பண்ண போற? விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ் பண்ண போற மதர். அந்த ஃபீல்ட்ல தான் பெரிய ஆள் ஆகணும்னு ஆசைப்படுறேன். அதுதான் என் கனவு மதர். நீ போட்டோலாம் எடுத்திருந்தியே, எல்லாத்தையும் கொண்டு போறியாப்பா? ஆமா மதர். இந்த இயற்கை காட்சி போட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த போட்டோவை நான் எடுத்துக்கிறேன்ப்பா. மதர், நான் முத முதல்ல எடுத்த போட்டோ. உன் ஞாபகமா இந்த போட்டோவை வச்சுக்கிறேன்ப்பா. God bless you, child. Thank you, mother. Namaste.
ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வ பூதானாம் பிரம்மாதிபதம். அப்பனே, நான் உங்க சன்னதிக்கு வந்திருக்கேன். இந்த அனாதைக்கு நீங்க தான் ஆதரவு கொடுக்கணும். ஒரு நிமிஷம் பாட்டிமா. என்னப்பா? உங்க நகை ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்களா? என் நகை எல்லாம் இருக்கு, நான் எதுவும் மிஸ் பண்ணலப்பா. ஓ, ஒரு நிமிஷம். உங்க செயின் ஏதாவது மிஸ் ஆயிடுச்சா? என் நகை தாங்க, என் மாமா வாங்கி கொடுத்தாங்க, அததாங்க காணோம் தேடிட்டு இருக்கோம். என் செயின் கூட காணுங்க. இல்லங்க, அது என்னோடது. அப்படியா? கல் வெச்சதா இல்ல ஃபுல்லா கோல்டா? கல் வெச்சது தாங்க. இல்ல இல்ல, அது கோல்ட். இல்ல இல்ல, அது மொத்தமும் கல்லு தான். என்னங்க நீங்க மாத்தி மாத்தி சொல்றீங்க, உண்மையே சொல்லுங்க. கோல்ட் தான் சார், ஃபுல்லா கோல்ட் தான். எங்க மாமா வாங்கி கொடுத்தது. நிஜமாவே என்னோடது தான் சார். என்ன அழுவிக்காதீங்க, என் நகையை கொடுத்துருங்க சார். ஹலோ, அந்த பொண்ணு தான் அழுதுகிட்ட கேக்குது இல்ல, கல்லு வெச்சதா கோல்டான கேள்வி வேற. கொடுத்துட்டு போக வேண்டியதானே? அது அவளுது இல்லங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இங்க பாருங்க, கரெக்ட்டா சொன்னா கொடுத்துருவேன், இல்லனா கோவில் உண்டில போட்டு போய்கிட்டே இருப்பேன். போட்டுட்டு போங்க. எனக்கு வேணா அவங்களுக்கு வேணா, அந்த நகையை நீயே எடுத்துட்டு போயா. வா போலாம். ஒண்ணு காணனா போதும். ச்சே, ஏதாவது ஒண்ணு அழுது புரண்டு வாங்கிச்சிங்களா பாரு. இந்த நீலி கனியர்லாம் வீட்டுலதான். ஹலோ, ஹலோ, ஒரு நிமிஷம், ஹலோ, ஒரு நிமிஷம், உங்களே தான். ஹலோ, நில்லுங்க. இந்த நகை உங்களோட தானே? இல்லையே. போய் சொல்லாதீங்க. உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அதுக்கு மேட்ச் ஆகுற இந்த நகை, அப்புறம் உங்க கழுத்துல நகையே இல்லாதது, அந்த பொண்ணு கேட்ட உடனே கொடுங்கன்னு சொன்ன உங்க இறக்க குணம், ஐ திங்க் உங்க கழுத்துக்கு தாங்க இது கரெக்டா இருக்கும். அப்புறம் நான் உண்டியில போடுறேன்னு சொன்ன உடனே பதட்டமே இல்லாம போடுங்கன்னு சொன்னது, இதெல்லாம் வச்சு பார்த்தா. போதும் போதும், நிறுத்துங்க ப்ளீஸ். தேங்க்ஸ். நல்லதா இருக்கு. வாசரம்யா, முத முதல்ல உன்னை வெளியே கூட்டு வந்திருக்கேன், இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீ தானே கூட்டு போன்னு சொன்ன. சந்தோஷ், இன்னைக்கு கோவில்ல உங்களை பார்த்தனோ அன்னைக்கே மனசளவில் உங்ககிட்ட என்ன பறி கொடுத்துட்டேன். அனாதியா இருந்த என்கிட்ட ஆதரவா பேசினது, சின்ன வயசுல என் சித்தி அவங்க பிள்ளைய தேடி என்ன விட்டு போனது, என் அப்பா அம்மா இருந்து நான் அனாதையா நின்னது, பணமும் நகையும் இருந்து என்னங்க பிரயோஜனம்? இது எல்லாத்தையும் மறக்கடிச்சது உங்க பேச்சும் நம்பிக்கையும் தாங்க. சந்தோஷ், 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 என்ன யோசனை? இல்ல ஒண்ணு இல்ல, வா போலாம். சந்தோஷ், கல்யாணமாகி ஃபர்ஸ்ட் டைம் ஹோட்டலுக்கு வரோம்ல. அவர் ஆர்ட் ஃபில்ம் மேக்கர் சந்தோஷ் தானே? ஆமா சார், அவர் தான். சந்தோஷ் தான் சார். ஒரு நிமிஷம் இருங்க, அவரை மீட் பண்ணிட்டு வந்து. ஓகே சார், போயிட்டு வாங்க. ஹாய், ஆர்ட் ஃபிலிம் டைரக்டர் மிஸ்டர் சந்தோஷ். யா, நீங்க? ஐ அம் வெங்கட். உட்காந்து பேசலாமா? மிஸ்டர் வெங்கட், இவங்க என் ஒய்ஃப் சரண்யா, இவர் வெங்கட். ஐ அம் ஃப்ரம் மலேசியா. சொல்லுங்க சார். நான் உங்க சோப்பு விளம்பரத்தை பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேண்டாஸ்டிக். தேங்க் யூ. நீங்க தான் மிஸ்டர் சந்தோஷனை என் ஃப்ரெண்ட் ராஜபாண்டி கன்ஃபார்ம் பண்ணாரு. ஓ, அப்படியா? இத பாருங்க, எனக்கு மலேசியாவுல ஒரு சாக்லேட் கம்பெனி இருக்கு, அதுக்கு ஒரு ஆட் பண்ணனும். வில் யூ பீ இன்ட்ரஸ்டட்? உங்களுக்கு இன்ட்ரஸ்ட்னா சொல்லுங்க, எங்க எம்டி கிட்ட பேசுறேன். ஓகே சார். ஹலோ, நான் வெங்கட் பேசுறேன் சார். சொல்லுங்க வெங்கட். ஒண்ணுல சார், நம்ம சாக்லேட் கம்பெனி ஆட் விஷயமா நான் இங்கே ஒரு டைரக்டர் பார்த்தேன், அவர் இங்கே நம்பர் ஒன் டைரக்டராக இருக்காரு, அவருடைய ஆடெலாம் பார்த்தேன், நம்ம சாக்லேட் ஆடையும் இவர் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் சார். எனக்கு ஓகே வெங்கட். ரைட் சார், அப்போ நம்ம கான்செப்டை சொல்லி
செக் கொடுத்துடலாமா சார்? கொடுத்துருங்க வெங்கட். ஓகே, தேங்க்யூ சார். கான்செப்ட் எங்களுது, மலேசியாவுக்கு வந்து ஷூட் பண்ணி தரணும், உங்களுக்கு ஓகேவா? ஓகே, எவ்ரி திங் இஸ் ஓகே. ஓகே, ஃபைன். Okay, Mr. Santosh. Okay. Bye-bye. All the best. Thank you, sir. Thank you, ma'am. Bye. Okay. Bye, Glory. Papa. Yenge va? Enna sollunga, sir. Shaba. Public kakkus mari ipdi kari pidichu kadake. Idu varaikku ipdi oru palla engayadhu nee paathirukkiya? Illa, sir. காசுக்காக கண்ட கருமத்தெல்லாம் பட முடிக்க முடியாது. என்ன சார் என்னை இங்க உட்கார வச்சுட்டு ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க? லவ் பண்றமா? டேய் இங்க வாடா. என்ன சார்? நான் இப்போ உனக்கு என்ன பண்ணனும்? என்ன சார் நீங்க? பொண்ணு மயக்கத்துல எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? மச்சக்கால பல்படி விளம்பரத்துக்கு ஈ மரியாதை என் பல்ல வச்சு விளம்பரம் எடுத்து கொடுங்க சார். ஐயோ, இந்த பல்லெல்லாம் வச்சு படம் எடுத்த கம்பெனி போனி ஆகாதியா? இந்த பொண்ணு அழகா இருக்கா? பல்லு அழகா இருக்கா? இத வச்சு ஆர் எடுத்து கொடுத்தா உன் கம்பெனி ஓஹோன்னு வளரும்யா? ஹலோ, இது என் சுய கண்டுபிடிப்பு. ஏன் பல்ல வச்சுதான் ஏன் பல்படிக்கு விளம்பரம் எடுக்கணும்? விட மாட்டேன் சார். எனக்கு மயக்கமா வருது சார். ஏன் காலையில சாப்பிடலையா சார்? எலி சத்த நாத்தமா அடிக்குது சார். எலி சத்த நாத்தம் அடிக்குது? நானே செத்துருணும்னு பயமா இருக்கு சார். ஐயோ, நீ வாழ வேண்டிய பொண்ணு, செத்துறப்படாது. போயிடா போயிடா. என் குலதெய்வமே, இன்னைக்கு மட்டும் இந்த விச வாயுவிலன்னு நான் தப்பிச்சுட்டா எனக்கு 100 ஆயிச்சுடா. என்ன சார் இந்த பொண்ணு இப்படி போயிடுச்சு? இருந்தா போயிரும்டா, அதான்டா போயிருச்சு சார். இந்த பல்ல பார்த்து தான் சார் என் மாமனாரே எனக்கு பொண்ணு கொடுத்தாரு. பொண்ணு கொடுத்தாரு? பொண்ணு உசுரோட இருக்கடா. ஹலோ, ஏழு புள்ள வெளியில, ஒத்த புள்ள வயித்துக்குள்ள. அதுகளுக்கும் பல்ல இப்படி தானா சார்? எங்க பரம்பரைக்கே இதுதான் சார். விளங்கிச்சு தெரியுமா எனக்கு எங்க ஊர்ல என்ன பேருன்னு? தெரியுமா? என்னடா பேரு சொல்றேன். பச்சரிசி பல்லழகா, பவளவாய் உதட்டழகா, அமாவாசை நிறத்தழகன்னு சொல்லிருப்பாங்களே சார். கரெக்டா சொல்றீங்க சார். அங்கிட்டு போய் உட்கார, எடுத்து தொலைக்கிறேன். தண்டல் வாங்கின பணத்தை கட்டுறதுக்கு தண்ட கருமாந்திரத்தெல்லாம் எடுக்க வேண்டியா இருக்கு. அன்னபூர்ணி, நீ கிளாப் எடுத்துருவாமா, அடுப்பு கிட்ட போறேன். ஒழுங்கா உக்காரடே. ஹலோ மாமா, ஒரு குட் நியூஸ். என்னடா இவர் யாரு? சைடு வருமானம் பண்ணுங்கன்னு சொன்னீங்களே, அதுக்கு தான் பல்புடி விளம்பரத்துக்கு ஆள் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு பேசுன? 10,000. 1,00,000, 2,00,000 தான் பேசணும். 10,000 பேசக்கூடாது. பிச்சைக்காரா, பிச்சைக்காரா. ஒரு வெங்காயம் கூட கிடையாது. நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ் கொண்டு வரட்டுமா? முதல்ல நீ ஒரு 5 லிட்டர் ஜூஸ் போட்டு குடிச்சு உடம்ப தேத்து, அதுக்கப்புறம் என்னைய பத்தி சிந்தி. ஓகே சார். நீ ஒரு மார்க்க மாத்தம் தெரியற. ஓ சார், உங்களை பத்தி தான் சொல்ல, இந்த பொண்ணை பத்தியா சொல்லுங்க சார். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன? முதல்ல வந்த வேலைய பாருங்க. சரி சார், இனிமே நான் வந்த வேலைய பாக்குறேன் சார். நீ கொடுக்க போற ஆடை நான் எத்தனை ரூபாய்க்கு எடுக்கணும்னு நீ எதிர்பார்க்கறீங்க? நியாயம் சார், நீங்க ஆடு எடுக்கறீங்க, நான் ஆடு குடுக்குறேன், நீங்க தான விலைய சொல்லணும். என்னடா விலைங்கறா? விலைனா பட்ஜெட் மாமா. பேக் பேக் பணம் பணம் அமுக்கு அமுக்கு. அங்க என்ன வளவளன்னு பேச்சே? ஏ ஆடை எவ்வளவு கெடுப்பீயா?
ஒரு ஆணன் 50,000 ரூபாய் கேட்டுக்கலியா. நான் வாழ்க்கையில ரொம்ப ஏமாத்திட்டேங்க. முந்தா நாள் கூட ஒரு ஆடு 4,000 தாங்க எடுத்தாங்க. ஒரு ஆடு 4,000 ரூபாய்க்கு எங்க கொண்டு போறது? என்னடா வெத்தல தமிழன் சென்டிமென்ட். என்னடா தொடக்கிறே? ஏர்த்து கொட்டதுல தொடச்சு போறா விடு. இத புடிங்க. இத பாருங்க. ஐட்டா வெல்ல டிக்கிது. நீங்க எதை டிக் பண்றீங்களோ அது உள்ள ஒரு நதி இறக்கிருமே. எதை டிக் பண்ணனும் பாருங்க. இது உசிலம்பட்டி ஆளே. இது ஆடு மேய்க்கிறவனா? இது காரைக்குடி ஆளே. ஹலோ எல்லாம் வீணா போச்சு. இது திருமலை ஆளே. இது ஆடு எடுக்கிற கம்பெனி இல்ல, ஆடு எடுக்கிற கம்பெனி. விளம்பரம் படம். ஏண்டா பத்தா ஒரு ஆட்டுக்கு 50,000 தரேன்னா இப்ப மாத்தி பேசுற? இந்த மாதிரி நான் கிராமத்துக்காரன், கத்தி வச்சு அடி வைத்து கிண்டி விட்ற கிட்டி நான் பொண்டாட்டிய கொல பண்ணுறேன். அப்படிவா வலிச்சே படுத்துடுறான். யாருகிட்ட? எங்கிட்டே வா. எடே படுத்தடே. என்ன கதவு சாத்துற? என்ன சாவி எடுக்கிற? ஏண்டா பூட்ற? தே காடு வெட்டி ஓட்ட தொப்பன. நான் தான் சொல்லு. ஓ, ரெண்டாவது புண்டாட்டிக்கு பிறந்த 4 குழந்தைகளுக்கு நீ தான் அப்பன்றது உண்மைன்னா? உண்மைனா? என்ன நீ புடிச்சு பாரு சும்மா. ஓடிட்டா திருவனா? 1 மாசம் ஆனா ஜெட்டா இதே வாசப்புல வங்குல அமைச்சது. ஒட்டு ஆடு விக்காம போக மாட்டேன். யாருகிட்ட? எங்கிட்ட வா. ஓட்ட தொப்பலாம் தொப்பலாம். சொன்னல ஏய், நான் சும்மா சொன்னப்பா. நீ பெரிய ஆளா வரணும், அத பார்த்து நான் சந்தோஷப்படணும். என் ஆசை லட்சியம் எல்லாமே நீதான் சந்தோஷ். என்ன இயக்க போற இயக்குனருக்கு ஒரு கவிதை சொல்லட்டுமா? பனித்துளியை சுமக்கும் புல்லுக்கும் பாரம்தான் பொழுது விடியும் வரை, மொட்டை சுமக்கும் செடிக்கும் பாரம்தான் அது மலராய் மலரும் வரை, கருவை சுமக்கும் தாய்க்கும் பாரம்தான் அது குழந்தையாய் பிறக்கும் வரை, கண்கள் தாங்கும் கனவுகளும் பாரம்தான் அது நினைவாய் மாறும் வரை. கவிதை எப்படி இருக்கு? கவிதை எப்படி இருக்கு? எது எப்படியோ இப்படியே இருந்தா சூப்பரா இருக்கு. ஹலோ, மீதி மலேசியால வச்சுக்கலாமா? சீக்கிரம் இறங்க மாமா, இதா வீடு, வா உள்ள போலாம். நீ சொல்லி பல முறை தப்பு நடந்திருக்குறா. அட்மாஸ்பியர் வேற ஒரு மாதிரியா இருக்கு. மறுபடியும் தப்பு நடந்துடாதே. ஒரு முறை தப்பு நடக்கும், ரெண்டு முறை தப்பு, 6 முறை தப்பு நடந்திருக்கு. இது 7வது முறை. 7னா 7மலை சாமி. நான் சொல்றேன் தப்பே நடக்காது. 6னா 6முக சாமி. அப்ப மட்டும் தப்பு நடக்கும். எங்க கேட்ட குறு? 10,000. ஈ, ஆட இருக்கறியா? டேய், நீ இங்க வந்துட்டியா? மாவன கோல பண்ணிடுவேன். விட மாட்டேன்டா. நெக்ஸ்ட் மீ பண்ணடா. இவன் 10,000 பண கட்ட வச்சிட்டு பல நாளா சுத்தி திரியறான். அத வாங்கி வச்சுக்கோ ஒரு செலவுக்கு. லாக்ஸ் கோடி, அது மட்டும் தான். வா
கெடுத்துட்டு போயிட்டானா? ஏய், நீ எங்க போற? நானும் உள்ள வரேன் சார். இந்த பில்டிங்க்கு பெயிண்ட் தப்பா அடிச்சிருக்காங்க. நான் உள்ள போய் லைட் ட்ரீட்மென்ட் ஒன்னு குப்புற அப்ப வந்தா போறேன். ஓகே சார். என்ன மயக்க நிலைக்கு ஆளக்க பாக்குற? கார் குளோக்கர். எங்க மாமா கேமராமேன் நல்லா எடுப்பாரு. வா மாமா. மெதுவா. அப்பா. கைய நீட்டுங்க. புடிங்க அட்வான்ஸ். என்னடா இது? எவ்வளவு இருக்குங்க? சும்மா 1 லட்சம் தாங்க. 1 லட்சமா? 1 லட்சம். சார்ங்க சார் உட்கார்ந்து பேசுவோம். சார் உங்க பக்கத்துல கொப்பும் குலையுமா மப்பு மந்தாரமா ஒரு ஃபிகர் இருக்கு அது கொஞ்சம் பாருங்க பாக்க மாட்டேன் பாருங்க சார் வணக்கம் அது வேற யாரும் இல்ல சார் எம் பொண்டாட்டி என்ன மப்பு மந்தாரமா பொண்டாட்டியே சொல்றான் மாமா பணம் கொடுத்துருக்கான் உன்னை பார்க்கவும் சொல்றான் உனக்கு என்ன வலிக்குதா பாரு நீங்களே பேசிட்டீங்களா ஓகே சார் நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி 11 வருஷம் ஆச்சு ஆனா புள்ள இல்ல ஏங்க நாட்டு வைத்தியத்தை காமிச்சிருந்தா மூலிகை உருண்டைகள் கொடுத்துருப்பாங்க முழுங்கி இருந்தா குழந்தைகள் பிறந்திருக்குமே ஐயோ புள்ளைய பெத்துக்கிட்டா நான் இவ மேல செலுத்துற பாசத்துல பாதி அந்த புள்ளைக்கு பெருமைனு சொல்லி மொத்த பாசத்தையும் இவ மேலயே செலுத்து 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 செலுத்துல செலுத்தி விட்டேன் 11 வருஷமா பாசத்தை செலுத்தியுமா வந்த விருதுக்கு வழியில போச்சு அதையும் நீங்களே பேசிட்டீங்களா ஓகே மீதிய நீ சொல்லுமா அது மட்டும் இல்ல சார் இவரோட சொந்தக்காரங்களும் என்னோட சொந்தக்காரங்களும் எல்லாருமே வெளிநாட்டுல இருக்காங்க கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சிட்டோம்னு சொல்லி வெளிநாடுகள்ல வதந்திய பரப்பி விட்டுட்டேன் அதனால நீங்க என்ன பண்றீங்க சொல்லுங்க பண்றேன் நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா ஒத்துமையா இருக்கிற மாதிரி ஒரு அரை மணி நேரத்துக்கு படம் பிடிச்சி என் கையில கேசட்ட கொடுங்க ஒரு லட்சம் வாங்க 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 கேமரா பொசிஷன் ஓகேவா யோ என்ன நீயே கேமரா செட் பண்ணிட்ட யா சர்வீஸ்ல எம்பிட்டு கேமராவை பாத்துர்க்கேன் நீங்க வந்து பொசிஷன்ல நின்னுங்க வாங்க வாங்க ஏய் போமா ரெண்டு ஒரே மாதிரில இருக்கு நீ அம்மா பொசிஷனுக்கு போ எதுக்குடா இவ்வளவு அவசர பண்றேன் 1 லட்சம் நீ குத்திடுவே என்னமோ நடக்க போகுதுடா ஹாய் யங்க என்னங்க அன்யோன்யமா இருக்கணும் சொல்லிட்டு விரல பிடிச்சிட்டு நிக்கிறீங்க இது ஓகேவா சார் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சார் இது சார் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சமா இது ஐயோ பத்தாதுங்க அட என்ன சார் நீங்க பத்தாதுங்கறீங்க நீங்க வந்து கட்டி பிடிச்சு காட்டுங்க யோ என்னைய ஓம் போட்ல அடி போய் என்ன கட்டி பிடிக்க சொல்ற ஆமா சார் நல்லா இருக்கு சார் இது நல்லா இருக்குமா கருப்பு சிவப்பு எடுபடாது சிவப்பு சிவப்பு சந்தா நல்லா இருக்கு சார் டால் அடிக்க வாங்க கட்டி பிடிச்சு பாருங்க வாங்க 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 டேய் நல்லா இருக்கும் டால் அடிக்கும்ன்றான் கண்டாம உக்குத்துறுடா 1 லட்சம் ஏதாவது விபரீதம் நடந்துச்சு அட என்ன சார் நீங்களே பேசிட்டீங்க என்ன நீங்க ஏன் பொசிஷனுக்கு வாங்க நான் உங்க பொசிஷனுக்கு வரேன் யோ உன் பொசிஷனுக்கு நான் வந்தா நல்லா இருக்காதரா அப்படியா இப்போ வாங்க சார் படுத்துட்டேன் அட என்ன சார் நீங்க நாங்க படுத்தாலும் விட மாட்டேங்கிறீங்க நீங்களும் வந்து படுக்க மாட்டேங்கிறீங்க வேணா ஒண்ணு செய்யுங்க சார் நீங்க லைட்டை டல் பண்ணிட்டு கேமராவை ஆன் பண்ணிட்டு நீங்க வெளில போய் ஒரு அரை மணி நேரம் காப்பி கீப்பி சாப்பிட்டு வாங்க அதுக்குள்ள நாங்க ஷூட்டிங் முடிச்சு வைக்கிறோம் நீங்க வந்து எடுத்து ஸ்ட்ரைட்டா பிரிண்ட் போட்டுக்கலாம் நாங்க லைட்டை ஆஃப் பண்ணிட்டு அரை மணி நேரம் வெளியே போயிட்டு வருவோம் நீங்க முடிச்சு வச்சிருப்பீங்க ஆமா சார் இப்ப தண்டா புரியுது கரெக்டா கிளம்பிட்டியே கதவை சாத்தி வச்சு காலையில வரைக்கும் உன்னை படுக்க வச்சு களிய களிய அடிக்கல வெல்கம் மிஸ்டர் சந்தோஷ் தேங்க்யூ சார் ப்ளீஸ் பி சீட்டட் தேங்க்யூ எம்ஜிஎம் கோல்ட் விஎஸ்ஓபி நியூ பிராண்ட் லான்ச் பண்ணியிருக்கோம் இதை நல்ல விதமாக
ஒரு சூப்பரான ஒரு ஆட் பண்ணி கொடுக்கணும். ஓகே? யா, கண்டிப்பா சார். ஒன் செகண்ட். தேங்க் யூ சார். கண்டிப்பா நல்லபடியா முடிச்சு. குட் லக். வெல்கம். தேங்க் யூ. கரெக்ட் சார், நீங்க ஒரு முறை பாத்துருங்க. சூப்பர்ண, அசத்திட்டீங்க. அசத்துறதுக்கு தானே என்ன கேமரா பண்ண போறீங்க? என்ன விளையாட்டு? நான் ஒரு முறை பாத்துக்கிறேன் மாமா. இது நீ ஒரு முறை பாக்கணுமா? அத பார்த்து என்ன பண்ண போற? அங்க என்ன பாயஸ்கோப் படமட ஓடிட்டு இருக்கு. பார்க்கணும்னு ஆசைப்பட்டா பக்கத்துல உண்ணிக்கிறது அதை பார்த்து. மாமா, அது உன்னையே பாக்குது மாமா. சரி விடு. சைலன்ஸ். 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 இப்ப நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? எம்ஜிஎம் ஆட் எடுக்க தானே இங்க வந்திருக்கோம். முதல்ல வந்த வேலையை பாப்போம். ஆர்டிஸ்ட் எங்க? ஆமா, ஆர்டிஸ்ட் வேணும்ல. டே மேனேஜர். வெயிட். சார் சார் சார். ஏன் டவுல நீ ஏன் வச்சிருக்க? ராஜசேகர். இப்போ போன் உடனே என்கேஜ் பண்ணு. உடனே சுத்துவோம் போனே. எங்க ஆர்டிஸ்ட்? வந்துட்டு. ஏன் வாய் மூடிட்டு பேசுற? டேய், நம்மள சினிமா காரங்களா? ராத்திரி 3 பக்கத்துக்கு மேல அடிக்க கூடாது. காலையில எந்திரக்கி லேட் ஆகதா இல்லையா? நீ இந்த ஆர்டிஸ்ட் எங்க ஒளிச்சு வச்சிருக்க? போய் கூட்டி வா. சார் பா. சார் சார். போடா. Good shot, superb. அதெல்லாம் ஒண்ணில்ல. போ மாப்ள. அது புலி மூட்டுக்கு எல்லாம் பயப்பட வேண்டியதா இருக்கியா? அண்ணா, என்ன பண்றீங்க தம்பி? நடுமண்ட வலிக்குது கொஞ்சம். சரி சரி, டைம் ஆகுது, சீக்கிரம் கிளம்புங்க. கிளம்பிடுறப்பா. பல பல கதை சிப்பாங்க பாங்கோ, கலகல கதை கிரு கிரு கதை சிப்பாங்க பாங்கோ. இது அந்த பாட்டுக்கடா. இந்த பாட்டுக்கு என்ன மூமெண்ட் தெரியுமா? ஹை தக்க ஹை தக்க. ரெடியா? சவு போன நான் டச் பண்ணுனா நம்ம போடாடமெல்லாம் என்ன மசாயம். டச்சு பண்ணும் போது சும்மா இருந்த, கிஸ்ஸு பண்ணும் போது சும்மா இருந்த, கட்டி பிடிக்கும் போது சும்மா இருந்த. அடியே இப்ப என்ன மாட்ட பாக்குறிய? துள்ளி துள்ளி வந்து நீயும் அடி மேல விழுந்தாயே, என் பத்து விரல் பதம் பார்க்க ஒட்டி சுகம் தந்தாயே. அப்ப நீ மயங்கினியே, இப்பதப்பு பண்ணாத அவள் போல சிலுத்துக்கிட்டு நிக்கிறிய. என்ன என்ன
நம்ம போட்ட அடமெல்லாம் எம் எம்எஸ் ஆயிடுமே. பண்ணும்போது சும்மா இருந்த பண்ணும்போது சும்மா இருந்த கட்டி பிடிக்கும் போது சும்மா இருந்த அடியே இப்ப என்ன மாட்டா பாக்குது. நீ பண்ண உதவியால தான் நாம இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கோம் சரண்யா. கம் ஆன் சந்தோஷ், நம்மளோட நெக்ஸ்ட் பிளான் என்ன? இத பத்தி நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். நாம மலேசியா போயிட்டு வந்த உடனே வீடு வாங்கணும். அதுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா ஆரம்பிக்கணும். எனக்கு வீடு, கார், பங்களா இதெல்லாம் சந்தோஷம் இல்லங்க. உங்க தோழில பெரிய ஆளா வரணும், அதுதான் எனக்கு சந்தோஷம். எனக்கு தெரியாதா சரண்யா, நாம லவ் பண்ண காலத்துல இருந்து நீ எனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்க தெரியுமா? இன்ஃபேக்ட் நீ சேர்த்து வச்ச பணத்தை கொடுத்ததால தான் என்னால சுதந்திரமா வேலை செய்ய முடிஞ்சது. எனிவே நீதான் எனக்கு முதலாளி அம்மா. இல்ல சந்தோஷ், என்னதான் நான் உதவி பண்ணியிருந்தாலும் உழைப்பு உங்களோடது. என்னைக்குமே நீங்க தான் முதலாளி. நான் உங்க மனைவியா இருந்தா போதும். எப்பவுமே விளையாட்டுதான். என்னமா என்ன என்னம்மா பொண்ணம்மா கண்ணம்மான்னு? யோ, காசு கஷ்டமா இருக்குன்னு கை நீட்டு என்கிட்ட காசு வாங்கினல்ல? பணத்தோட மாமி மச்சன வீட்டோட வச்சு வாழ்ற வாழ்க்கை மன நிம்மதி இல்லாத வாழ்க்கடா. எந்த நேரமும் கரண்ட் மேல படுத்திருக்கிற மாதிரி திக்கு திக்கே நான் வாழ்றது. அம்மா வணக்கம்மா, அவர் பொண்டாட்டியா நீங்க? சரிப்பால, அந்த கடைக்காரனுக்கு நான் பொண்டாட்டியா? அப்ப நீங்க இல்லையா? உனக்கு முன்ன பின்ன தெரியுமா? சொல்லுங்க. புது பொம்பளைக்கு எல்லாம் வணக்கம் போட கூடாது. புது பொம்பளையா நீங்க? அத விடு, நீ என்ன விஷயமா வந்துக்கற? 10,000 ரூபாய் பணம் கொடுத்திருக்கேன். ஆடு விஷயமா? தள்ளி நிலையா, போன நாத்த அடிக்குது. போன நாத்தமா அடிக்குது. மாப்பிள்ள முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கல, எது கூப்பிடுற? தண்டலுக்கு பணம் வாங்கி இருந்தேன். வட்டி கேட்டு பொம்பளை வாசல்ல வந்து உட்கார்ந்துருக்கயா. தண்டலுக்கு வாங்கிருந்தியா? ஐயோ, அந்த பொம்பளை வெளியதான் நிக்குதா? உனக்கு அறிவில்ல? போய் நீ அதை கிளியர் பண்ணு. போ, பணம் கொடுத்தா தானே கிளியர் பண்ண முடியும். குடு பணத்தை தான் நீ எடுத்துட்டிய. அப்ப நான் தான் திருடனா? அக்கா பண்றாரு. உட்காந்து உண்மை நினைச்சிட்டே நீ வந்து அடிப்பானா?
கேட்க மாட்டியா? என்னாச்சு என்னாச்சு சொல்லு. அக்கா இருக்கல்ல ஒன்னாகாதுன்னு நல்லா இருக்குமே. நம்ம குலதெய்வம் கைவிட மாட்டாரு. ஒண்ணும் இல்ல, களவாணி பேழுகளை எல்லாம் குலதெய்வம் காப்பாத்தினா நல்லவன் யார் காப்பாத்துறது? அந்த கலவாணி போய் உனக்கு பெருசா போயிட்டானா? நீங்க யோக்கியமா? உண்மையை சொல்லட்டுமா? உண்மையை சொன்னா உங்களால உயிர் வாழ முடியுமா? ஒரு மனுஷன் பண்ற காரியத்தை நீங்க பண்ணிருக்கீங்க. என்ன தலை தொங்கிடுச்சு தம்பி? அக்கா உனக்கு மட்டன் குருமாவும் பரோட்டாவும் செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, எல்லாமே சரியா போயிடும். குருமாட்டு கறி தானே? மட்டன் குருமாவும் பரோட்டாவும் சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் கிளியர் ஆயிடுமா? எந்த ஒரு வைத்தியம் அதெல்லாம்? ஐயோ, என் 10,000 ரூபா அப்பனா இப்படி மட்டனா கிடக்குதா? வாசல்ல கிடக்குற காட்டேரி உள்ள புகுந்தா என்ன பாடுபடுத்த போறாளோ? என்னப்பா நீங்க பேசினதெல்லாம் கேட்டுட்டு தானே இருக்கேன். ஃபுல்லா கேட்டியா? அண்ணா, தான் பண்ற தப்பு அவங்க பொண்டாட்டிக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி எல்லா புருஷங்களும் பயப்படுவாங்க. ஆனா இங்க உங்க பொண்டாட்டிக்கே நீங்க பண்ண தப்பு தெரிஞ்சிருக்கு. அப்படி என்னென்ன கேவலமான தப்பு பண்ணீங்க? உங்களுக்கு மனசாட்சி இருந்தா அப்படின்னு ஒண்ணு இருந்தா என்ன நீங்க செல்ல தம்பி நினைச்சா கொஞ்சம் போன் பண்ணி சொல்லிடுங்க. மனசு டபக்கு டபக்குன்னு அடிக்குது. போயிட்டு வரண்ண. உனக்கு டபக்கு டபக்குன்னு அடிக்குது, நான் சொல்லிட்டேன்னா டமால் டமால் வெடிக்கும். டைம் முடிஞ்சு வந்துட்டாப்பா. யோ, நாங்களும் கேட்டுதான் இருந்தோம். அப்படி என்ன தப்பு பண்ண? ஒருவேளை என்ன மாதிரி அழகான பொண்ணு குளிக்கிறது, தட்டிக்குள்ள எட்டி பாருங்க. அழகான பொண்ணாமா? தமிழ் கடையா? எங்க வீட்ட தட்டிக்குள்ள குளிக்கிற பொழுது? தட்டிக்குள்ள குளிக்கிறது எட்டி பார்த்து கட்டுப்படுத்த முடியாம எகிரி குதிச்சு ஏடா கூட பண்ணிட்டியா? அப்போ கோவில் குளத்துல குளிச்சுட்டு வேஷ்டியை கட்டினதா நினைச்சு வேஷ்டியை கட்டாம வெளியே வந்து வெறும் அள கோவில் பிரகாரத்தை சுத்தி வந்து கேவலப்பட்டுட்டியா? அப்புறம் என்னதான் தப்பு பண்ணிருப்ப? கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு நாள் மூக்க பிடிக்க குடிச்சிட்டு போதை ஏறி கடிச்சிக்க நான்வெஜ் இல்லாம பக்கத்து வீட்டு நாய கடிச்சு தின்னுட்டியா? நாய கடிக்கிற பழக்கம் இல்லம்மா. அப்ப என்னதான் தப்பு பண்ண சொல்லி தொலையா? அது சொல்ல கூடாது. அப்ப என் காசு கொடு. காசு இல்லையே. அப்ப உண்மையே சொல்லியா? இங்க பார், காசா உண்மையா? உண்மையா காசா? நான் உண்மை சொல்லிடுறேன். சொல்லு சொல்லு சொல்லுடா. காத திறந்து வச்சிருக்கேன், நீ உள்ள வந்து சொல்லு. நான் இன்னும் சொல்லவே இல்லையே. சொல்லு சொல்லு. வட்டி மட்டும் இல்ல, அசலும் வேண்டாயா? ஒரு வழியா இவ கடன் தீர்ந்து. கேமராமேன், எனக்கு ஆடு வேண்டாம் மாடு வேண்டாம். அந்த புதுப்பமலையிட்ட சொன்ன ஒரு ரகசியம், அதை எனக்கிட்டையும் சொல்லு. இந்த நாரவாயின் தேர்ந்து நான் தப்பிக்கணுமே. காத கூடுறா. அடே அப்பா, நீ தெய்வம்டா, நீ தெய்வம்டா, போடா. அசிங்கத்தை வித்தாவது எல்லா கடனையும் கழிச்சிட்டோம். இறைவனுக்கு நன்றி.
இந்தாங்க சார் சாவி. பாஸ் உங்களை இங்க ஸ்டே பண்ண சொல்லிருக்காரு. Thank you so much. Thanks. ஹலோ, நான் உங்க ஆபீஸ்ல தான் இருக்கேன். வெளிய வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். Hi, I am Santosh. Chocolate ad concert பத்தி பாஸ் உங்ககிட்ட சொல்ல சொல்லி இருக்காரு. வாங்க மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஃபேக்டரி சுத்தி காட்றேன். ஆ, ஓகே. யா. சார், ஆனந்தி ஸ்பீக்கிங். சென்னையிலேருந்து ஆட் ஃபிலிம் டைரக்டர் மிஸ்டர் சந்தோஷ் வந்திருக்காரு. ஃபேக்ட்ரி சுற்றி காமிச்சிட்டேன். மேனுஃபேக்சர் டீட்டெயில்ஸும் சொல்லிட்டேன் சார். யா, கான்செப்டும் சொல்லிட்டேன் சார். அவர்கிட்ட கொடுக்கட்டுமா? பாஸா? ஹலோ. எஸ் சார், ஃபேக்ட்ரி எல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. நாளைக்கே ஷூட்டிங் ஆரம்பிக்கணும். ஆ, கான்செப்ட்லாம் சொல்லிட்டாங்க. ஓகே சார், தேங்க்யூ. பை பை. பாஸ் இருக்காரா? உள்ளே இருக்காரு, போய் பாருங்க. நாளைக்கு மார்னிங் என்னோட ஜுவல்லரிக்கு வாங்க, நேரில் பேசலாம். ஓகே, வச்சிருங்க. ஹலோ சார், ஐ எம் சந்தோஷ். ஹாய் சந்தோஷ், ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க்யூ. மிஸ்டர் சந்தோஷ், நீங்கள் எனக்கு ஒரு ஜுவல்லரி ஆட் பண்ணி தரணும். கண்டிப்பாக சார், எப்படி வேணும்னு சொல்லுங்க. ஒன் செகண்ட். இது ஒரு ஃபுல் வெட்டிங் செட், நியூ டிசைன். ஓகே சார், சூப்பர். எல்லாமே மிஷின் கட்டிங்கா சார்? எஸ். அப்புறம் எனக்கு ஷூட் ஆரம்பிக்கிறீங்க? நாளைக்கே ஷூட்டிங் ஆரம்பிச்சிடலாம் சார். யார் சார் ஆர்டிஸ்ட்? ஏற்கனவே நடித்த ஆர்டிஸ்ட்டுங்க தான். ஆ, ஓகே. அப்புறம் இந்த தடவை சென்ட்ரி ஃபிகரில் ஒரு மாற்றம் பண்ணியிருக்கோம். ஆ, அவங்க நேராக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துடுவாங்க. ஓகே ஓகே சார். இது உங்களுக்கு அட்வான்ஸ். தேங்க்யூ சார். இதையும் வாங்கிக்கோங்க. எதுக்கு? உங்கள் ஹனிமூன் ட்ரிப்புக்காக நான் பர்சனலாக தரேன். ஓ, தேங்க்யூ ஸோ மச் சார். இட்ஸ் ஓகே. அப்புறம் என்னைக்கு ஆரம்பிக்கிறீங்க? இன்னைக்கு எனக்கு சாக்லேட் ஷூட் இருக்குது சார். ஸோ நாளைக்கு ஆரம்பிச்சிடலாமே. நான் கிளம்புறேன் சார். தேங்க்யூ சந்தோஷ். என்ன பண்றீங்க? விடுங்க. கண்ண மூட. என்ன விஷயம் சொல்லுங்க. கண்ண மூட சொல்றேன். இப்ப என்ன விட போறீங்களா இல்லையா? மேரேஜ்க்கு ஒரு பெரிய gift வந்திருக்கு. என்ன gift? கண்ண மூடு. ம். கண்ண தர்க்காத. ம். ஓகே. ம். என்ன பண்றீங்க? 1 2 ஒரு புது ஜுவல்லரி ஆட் கமிட் ஆயிருக்கு. அவங்க கொடுத்த கிஃப்ட் தான் அது. எப்படி இருக்கு? வாவ், பியூட்டிஃபுல், நல்லா இருக்கு. ஹ,
அழகழகாய் அழகழகாய் விண்மீன்கள் பூக்கிறதே விழிகளிலே விழிகளிலே ஒரு மின்னல் தாக்கியதே இரு இதயம் ஒன்றாகும் ஒரு உலகம் ரெண்டாகும் புவி என்ன தலைகீழாய் சுழல்கிறதே மெதுவாய் மெதுவாய் புது கிரகம் செல்வோமே நிறைவாய் விரைவாய் நம்மை அன்பால் கொள்வோமே கண்ணே உன்னே நான் தொலைந்தால் கிடைப்பேனா உயிர்ப்பேனா உலகம் மறந்தேனே இது என்ன புதிராயிருக்கிறதே என்ன மாயங்கள் ஒன்றும் புதியல்ல எல்லாம் உன்னால் பிடிக்கிறதே உயிரில் நீ பாதி பிடுங்கி போனாயே என்னடி செய்தாய் விளங்கலையே சாலை வழி எங்கும் நடந்து பார்க்கின்றேன் போகும் தடம் ஏதும் வரவில்லையே உடல் சேரும் இன்பம் என்பது செற்றின்பம் சித்தம் சொன்னது உயிர் மெய்யாய் உள்ளமானது அதுவே பேரின்பம் நீயோ இல்லா இந்த வாழ்வை தீ வைப்பேன் நீயே என் கடவுள் அன்பே உனக்கே பூ வைப்பேன் நிழலாய் வருவே நான் உன் பிறவியடி உண்மையடி நினைவில் ஒழிகிறாய் நீ ஒரு மந்திர காரியடி இருந்தும் தொலைகிறாய் தொலைந்தும் நெருங்கினாய் இது என்ன விந்தையானதடி அவிலம் அருந்தினேன் மகிழ்ந்து அழுகிறேன் எனக்கு என்ன நானோ பைத்தியமோ திருந்த முடியுமோ திருந்த வழி இல்ல வாழ்வினில் இதுவே சாத்தியமோ இமை மூடும் நேரமானதே இதழ் கூடும் வேளையானதே கட்டில் தான் கூலி கேட்குதே விடியல் இரவாக இதயம் இரண்டும் ஒரு யாகம் செய்திடுதே முடிவில் காணும் இந்த சுகமே ஆனந்தம் அன்று கவிழ்ந்தோ கடல் நீரில் கப்பல் போல் இது சுகமே உட்கார்ந்து சந்தோஷ் என்னோட ஃப்ரெண்ட் ஐஸ்வர்யா ஒண்ணா படிச்சோம் ஹாய் ஹாய் என்னோட திக் ஃப்ரெண்ட் சின்ன வயசுல இருந்து ஒண்ணா படிச்சோம் திடீர்னு என்னோட பாட்டி இறந்ததுக்கு அப்புறம் நான் ஊருக்கு போயிட்டேன் அப்புறம் இவன் இங்க மலேசியால செட்டில் ஆயிட்டா அவங்க அம்மா தான் நம்பர் கொடுத்தாங்க கிளம்புற அவசரத்துல சொல்ல மறந்துட்டேங்க சாரி பரவாயில்ல மறக்கிறது சகஜம் தானே வாங்க உட்கார் உட்காருங்க இட்ஸ் ஓகே சரண்யா இதெல்லாம் ப்ளீஸ் உட்காருங்க சிட் இதை பாரு இப்பதான் நீங்க மலேசியா வந்திருக்கீங்க நீ ஊருக்கு போகும்போது சொல்லு நான் வந்து பாக்குறேன் என்ன உடனே கிளம்புறங்கிறீங்க ரெண்டு நாள் இருந்துட்டு தான் போகணும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம பேசுறீங்க
கடைசி வரைக்கும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். என்னடி பெரிய மனுஷ மாதிரி வாழ்த்துற? ஆமாண்டி பெரிய மனுஷிதான். உனக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. அடி பாவி. சரண்யா பழைய ஃப்ரெண்ட பார்த்த சந்தோஷத்துல என்ன மறந்துட போற? ஓகே ஓகே. நன்றாக உறங்கு, நான் இரவு வருவேன், ஆனால் உன்னை உறங்க விடமாட்டேன். இன்னைக்கு ராத்திரி நான் நாவல் படிக்கிறேன், உங்க வேலையை நீங்க பாருங்க, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஏய் சரண்யா, 5 வருஷமா லவ் பண்றேன்னு சொன்னியே, லவ் பண்ணும்போது ஒண்ணுமே செய்யலையா? ஐயோ ஏய், நீ எங்க வரேன்னு தெரியுது, அடங்குறியா? நான் அடங்குறது இருக்கட்டும், நைட்டு ப்ரோக்ராம்லாம் லெட்டர் இல்ல பேசுது. நீ பேசாம இருந்தாலே போதும் ப்ளீஸ். சரி, சின்ன வயசுல நிறைய கீச்சைன் கலெக்ஷன்லாம் வச்சிருந்தியே, அது மாதிரி இப்ப ஏதாவது வச்சிருக்கியா? இல்ல ஐஸ்வர்யா, மொத்தத்துக்கும் சேர்த்து ஒரே கலெக்ஷன் ஒரே செலெக்ஷன் என்னோட சந்தோஷ் தான். வந்துட்டாயா? வந்துட்டா, மறுபடியுமே பழைய இடத்துக்கே வந்துட்டா. ஆமா வந்தா என்னடி, நான் என் புருஷனை பத்தி பேசினா உனக்கே வயிறு எரியுது? எனக்கு எரியலடி, குளிந்து போகுது. பைத்தியமாடி நீ, நீ நல்லா இருந்தாதாண்டி நான் சந்தோஷப்படுவேன். ஹேய், ஏன் புருஷ பேரு ஏன் சொல்ற? நான் எப்படி சொன்னேன்? சந்தோஷப்படுவேன்னு சொன்னல. அடி பாவி, ரொம்ப கஷ்டம்டி. கஷ்டமா? எனக்கு என்ன கஷ்டம்? ஐயோ அம்மா தாயே, ஆள விடு, ஓ இஷ்டம், நான் எதுவுமே பேசல. ஐஸ்வர்யா, ஹாய் சரண்யா, வா வா, நான் ரெடி ஆயிட்டேன். இந்த பொட்டு எப்படி இருக்கு? நல்லாவே இல்ல. இது அழகா தாண்டி இருக்க, வா போலாம். ஏ ஐஸ்வர்யா, நம்ம ஸ்கூல் படிக்கும் போது நீ பரதநாட்டியம் கிளாஸ் போயிட்டு இருந்தல, இப்ப டச் இருக்கா? அது ஏண்டி இப்ப ஞாபகப்படுத்துற? வா. என்னாச்சு? ஸ்கூல் முடிச்சு டான்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டேன், ஸ்டேஜ் எல்லாம் கூட ஏறியாச்சு. அப்புறம் வேற ஏதாவது பேசலாமா? ஏன் காலையிலேயே நல்ல மூடு கெடுக்காத, உனக்கு ஏற்கனவே எல்லாம் சொல்லிட்டேன். ஒன்னு சொல்லு, இல்லைன்னா ஆடு, அவ்வளவுதான். நான் பரதநாட்டியம் ஆடி பல வருஷம் ஆச்சு. ஏய் என்னடி ஆச்சு? எங்க அப்பா குணம் உனக்கு தெரியுமே, பிடிவாதக்காரு. எங்க அம்மா தான் எப்பவுமே எனக்கு சப்போர்ட். என் அண்ணன் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், ஆனால் என் கல்யாண விஷயத்தில் எங்கள் அப்பாவுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டாங்க. மேல் நாட்டு மோகம், மலேசியா வந்துட்டேன். முதல்ல எல்லாத்தையும் ரசித்தவன், அப்புறம் ஒவ்வொன்றா குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டான், கடைசியாக என் ஆட்டத்தையும் நிறுத்திட்டான். என்னடி அவன் அவன்னு பேசுகிற, யார் அவன்? எல்லாம் என் புருஷன்தான். ஷோ, நானும் உன் கூட சேர்ந்துக்கிட்டு அவன் அவன்னு பேசிட்டேன், சாரிடி. அவனுக்கு இதுவே அதிகம். உன் பழைய பஞ்சாங்கத்தை மூட்டை கட்டிவை. இந்த ஆண் வர்க்கமே இப்படிதாண்டி, சுயநலவாதிங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பேச்சு, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பேச்சு. மோகம் தீடுற வரைக்கும் தான் பொண்டாட்டி, அதுக்கப்புறம் வேலைக்காரி தான். ஏ, உன் புருஷனை மட்டும் சொல்லு, ஏன் எல்லா அம்பளைங்களும் குறை சொல்ற? என் புருஷன் நல்லவர் தானே, நீ பார்த்துட்டு தானே இருக்க? போக போக பார்ப்போம். இதை பாரு ஐஸ்வர்யா, நான் பிறந்த உடனே என் அப்பா இறந்துட்டாரு, எனக்கு 6 வயசுல எங்க அம்மா இறந்துட்டாங்க, எனக்கு அண்ணன் தம்பி கூட கிடையாது. அதான் எனக்கு தெரியுமேடி, அப்பா அண்ணன் தம்பி ஆண்களோட குணமே தெரியாம வளர்ந்தவனா. திடீர்னு சந்தோஷ பார்த்தேன், அவர் குணம் எனக்கு பிடிச்சிருந்தது. அதே மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் அப்படிதான் நினைச்சிட்டேன். சரண்யா, அது உன் அனுபவம், என் அனுபவம் ரொம்ப கொடுமடி. அது உன் அனுபவத்தோட நிறுத்திக்கோ, என் புருஷன் இந்த ஆண் வர்க்கம் அப்படிலாம் சொல்லாத.
அறிவு கெட்டத்தனமா பேசாத. முதல்ல யதார்த்தத்துக்கு வா. நாளைக்கு நீ வாழ்க்கையில எவ்வளவு ஃபேஸ் பண்ண வேண்டிய இருக்கு இப்படி பத்த வசலியா இருக்காத. என்னடி இருமதியோ உன்மிழிய வினய சரஸ்வதியோ ஒன்றாய் நாம் பழகிய நாள் குறிஞ்சி பூவாய் மலர்ந்ததடி சுதிகள் விதி மாறலே தடமாற பரதம் தலைகீழே நடைபெற நடைபெற செவ்வாய் மலர்ந்த புன்னகை தோழியடி அவசரம் சரியென கேட்டிடுமோ இவளின் சலங்கை விலங்கை போல சுவற்றில் ஓய்வாய் இருப்பதுமே காட்டின் நதியை ஆடிடும் இங்கே தலையின் பயணம் அது போல என்ன முதல் குழந்தை பிறந்தவுடனே உன் மேல எரிஞ்சு விழுவாரு ரெண்டாவது குழந்தை பிறந்தவுடனே உன்னை கண்டுக்கவே மாட்டாரு நீயும் சரிதான் போயான்னு விட்டுடுவ அப்புறம் குடிக்க ஆரம்பிச்சிருவாரு 40 வயசுல இன்னொரு பொண்டாட்டி அப்புறம் ஜஸ்ட் ஸ்டாப் இட் ஐஸ்வர்யா என்னடி நீ தானே கேட்ட அதான் சொன்னேன் ஆண்கள் மேல இருக்கிற ஜட்மெண்ட் தப்புன்னு சந்தோஷ் ப்ரூவ் பண்ண வச்சா ஒத்துக்கறியா எதுக்கு இவ்ளோ பெரிய ஆர்குமெண்ட் நீ ஆரம்பிச்சிட்ட அத நான் முடிக்கிறேன் என்ன பண்ண போற வெயிட் அண்ட் see சரண்யா இன்னைக்கு ஷூட்ல நிறைய வர்க் I'm so tired. Oh. நான் ரெஸ்ட் எடுத்துக்கறேன். டிபன் எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல சாப்பிட்டேன். ஓகே. நாளைக்கு காலையில எத்தனை மணிக்கு எழுப்பணும்? எர்லி மார்னிங் எழுப்பி விடுறியா? ஓகே. 5:00? ஓகே.
குட் நைட். குட் நைட். சரண்யா ரொம்ப டயர்டா இருக்கு, தூக்கம் வருது. குட் நைட். புருஷனோட ஆண் வர்க்கத்தையே அவ தப்பா பேசுறாளே, எப்படி ஒரு தர்ம சங்கடத்துக்கு ஆளாயிட்டே. சரண்யா, 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 என்னடி சரண்யா? ஒரு நிமிஷம் என்ன சொல்லு. நான் நைட்டெல்லாம் யோசிச்சேன், என்ன சீண்டி விட்டுட்டு இப்ப பிரச்சனையை ஆஃப் பண்ணலாம்னு பாக்குறியா? இல்ல சரண்யா, உன் சூழ்நிலை தெரியாம நான் பேசிட்டேன். அதனால அதனால நீ பேசினது மட்டும் நியாயம் ஆயிடுமா, இல்ல நான் பேசினது மட்டும் அநியாயம் ஆயிடுமா? எது கரெக்ட்னு தெரியணும்ல? அதான் என்ன பத்தி நானே ஒரு தப்பான லெட்டர் எழுதி சந்தோஷ்க்கு கொரியர் பண்ணிருக்கேன். ஓகே. ஏ சரண்யா, என்ன முட்டாள்தனமா பண்ணிருக்க? ஏ வாதம் தப்பா இல்ல அனுபவம் தப்பாங்கறத அந்த லெட்டர் பதில் சொல்லும். ஏ சரண்யா, ஏ சரண்யா, ஒரு நிமிஷம் இங்க வாயே. நான் என்னடி தப்பு பண்ணிட்டேன்? நைட்ல இருந்து என்கிட்ட பேசாம இருக்க? ஆயிரம் தான் நட்பா இருந்தாலும் புருஷன் வரும்போது அவங்கவுங்க நியாயம் அவங்கவுங்களுக்கு தான் பெருசா படும். இவ்வளவுதானா, இதுக்கு போய் டென்ஷன் ஆயிட்டு. ரொம்ப சரிக்காதடி, நல்லதுக்கு இல்ல. எது நல்லது எது கெட்டதுன்னு நாம பாக்குற பார்வையில தான் இருக்கு சரண்யா. பார்வைகள் ஆயிரம் அர்த்தம் சொல்லட்டும், எனக்கு தெரிஞ்சது நான் என் புருஷன் அவ்வளவுதான். நானும் அப்படிதாண்டி, அஞ்சு வயசுல அம்மா அப்பா தோணேன்னு நினைச்சேன், பத்து வயசுல அண்ணன் தம்பி தோணேன்னு நினைச்சேன், படிக்கிற வயசுல நண்பர்கள் தான் தோணேன்னு நினைச்சேன், கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் மட்டும்தான் தோணேன்னு நினைச்சேன். ஆனா அவருக்கு இப்ப எத்தனையோ துணைங்க, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. இப்ப எனக்கு துணையே அவர் பெத்தவங்க தான். உனக்கு அது கூட இல்லையா சரண்யா? இப்ப நான் படிக்கிற புக்கோட பேர் என்ன தெரியுமா? ஹஸ்பண்ட் இஸ் டேஞ்சரஸ் அனிமல். அப்போ ஏன் புருஷனும் மிருகமா மாறுவாரு? உன் புருஷன மாதிரியே துணைய தேடுவாருங்கிறியா? சேலஞ்ச் டி, நீ போறதுக்குள்ள என் புருஷன் நல்லவருங்கறத நான் ப்ரூவ் பண்றேன். ஹஸ்பண்ட் இஸ் காட், புக் இல்லடி, என்னையே படி. ஐஸ்வர்யா, ஓகே. என்ன லெட்டர்?
நாமளே மறந்துலாண்டி. நீ ஏன் வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்கிற? உன் வேலைய பாருடி, இது என் வாழ்க்கை பிரச்சனை. சேலஞ்ச்னா சேலஞ்ச் தான். முடியாது, என்னால இந்த பிரச்சனையை சும்மா விட முடியாது. இந்த பிரச்சனையை நீ தானே ஸ்டார்ட் பண்ண. எல்லாம் ஓகே, நீ சொல்ற அத்தனையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா ரெண்டாவது தடவை நீ ஏன் சந்தோஷ்க்கு ஐம் சாரி உன் புருஷனுக்கு நீ ஏன் கரியர் பண்ண? கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எழுதியிருக்கேன். உன் தலையெழுத்து யார் நீ மாத்த முடியும்? ஏன் சந்தோஷ் மாத்துவாரு? சந்தோஷ் 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 அப்படி என்னடி பார்த்த உன் புருஷன் கிட்ட? உனக்கு என்ன தெரியும் இத பத்தி? உன்னால இதெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியாது. அன்பு பாசம் நேசம் காதல்னு என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டே போலாம். எஸ்கியூஸ் மீ. யா மிஸ்டர் சந்தோஷ். எஸ். வி ஹேவ் எ கரியர். Sign here. Okay. Thank you. சரண்யா எனக்கு ஷூட்டுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சந்தோஷ் ஒரு நிமிஷம். என்ன லெட்டர் பாக்கெட்ல வச்சீங்க? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். சந்தோஷ் என் முகத்தை பார்த்து பேசுங்க. சரண்யா எனக்கு ஷூட்டுக்கு டைம் ஆச்சு, எல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம். இல்ல எனக்கு இப்பவே முடிவு தெரிஞ்சு ஆகணும். ப்ளீஸ் சரண்யா என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு நாளைக்கு என்ன விட்டு மத்ததெல்லாம் சென்னையில போய் பேசிக்கலாம். மலேசியால ஆரம்பிச்ச பிரச்சனை மலேசியால தான் முடிச்சாகணும். என்னடி உளறற? லூசாடி நீ. நான் லூசாவே இருந்துட்டு போறேன். ரெண்டு நாள் முன்னாடி வந்த லெட்டர் இப்ப வந்த லெட்டர் ரெண்டுத்தையுமே படிச்சு காமிச்சிட்டு நீங்க யாரு நான் யாருங்கறத சொல்லிட்டு கிளம்புங்க. என்னடி நான் சொல்லிக்கிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்க. என்னோட ஆர்டர்னே வெச்சுக்கோங்க. நீங்க யாருன்னு இப்ப ப்ரூவ் பண்ணிட்டு கிளம்புங்க. சொல்லிட்டு இருக்க. ஏய் ஏய் சரண்யா. என்ன மடத்தனமான காரியம் பண்ணிருக்கீங்க? உன் வேலையை பார்த்துட்டு இருந்து போலாம். எதுக்கு அவளை அடிச்சீங்க? வந்தோமா இருந்தோமா போனோமா இருக்கணும், இது என் பர்சனல் விஷயம். உங்க பர்சனல் விஷயமாவே இருக்கலாம். ஆனா கெட் லாஸ்ட். இப்போ நான் போறேன். சரண்யா முழிச்சதுக்கு அப்புறம் உன்னை பத்தி எல்லா உண்மையும் அவகிட்ட சொல்லிட்டு தான் போவேன். என்ன பத்தி என்ன தெரியும் உனக்கு? கெட் அப் போலி. வந்துட்டா நியாயம் பேச. சரண்யா சரண்யா என்ன சரண்யா, நான் அப்படியே பயந்தே போயிட்டேன். ஃபிக்ஸ் ஒருன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல. சரி உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உன் கையெழுத்து தெரியாதா? ஹே கல்யாணமானா மாறிடுவேன்னு நினைச்சியா? இல்ல ஷூட்டிங் போனா ஒர்க் பிஸியில உன்னை மறந்துடுவேன்னு நினைச்சியா? இப்பதான் உன் மேல லவ் அதிகமாகிட்டே இருக்கு. எனக்கு இது போதுங்க. எங்க அவ? ஹே எங்க அவ? அப்பவே கிளம்பிட்டா. சரி நீ படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் ஷூட்டிங் போயிட்டு வரேன். அப்பதான் எனக்கு ரிலீஃப். சந்தோஷ் ஓகே பை. சந்தோஷ் ஷூட்டிங் போணுமா? சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே பை சந்தோஷ். என்னாச்சு உனக்கு? இன்னைக்கு ஒரு நாள் நீங்க வெளியே போகாம இருக்க கூடாதா? ஷூட்டிங் போய் தான் ஆகணுமா? ஆமா நான் போய் தான் ஆகணும். நீங்க போக கூடாது. டைம் ஆச்சுடா.
இன்னைக்கு ஒரு நாள் ஷூட்டிங் போக வேண்டாம் ப்ளீஸ். போக வேண்டாம் சந்தோஷ் ப்ளீஸ், இங்கே இருங்க ப்ளீஸ். பை, கையை விடு. சார், ஷார்ட்ஸ் எல்லாம் நல்லா வரணும், ஏன்னா இது ஜுவல்லரி ஆட். ஓகே சார், ஃப்ரேம் ஓகேவா பாருங்க சார். டைட்டு சார், ஆர்டிஸ்ட் வரமாட்டேன்னு சொல்றாங்க சார், நீங்க வந்தா தான் வருவேன் சொல்றாங்க சார். ஷார்ட் ரெடின்னு சொன்னியா? சொன்னேன் சார், பிடிவாதமா வரமாட்டேன்றாங்க சார். சார் ஓகேவா, இதே வச்சுக்கலாமா சார்? என்ன டென்ஷன் ஆக்காதீங்க சார், அங்க ஆர்டிஸ்டே இன்னும் ரெடி ஆகல, நீங்க வேற. இந்த ஷார்ட் நீங்க எடுத்துருங்க. ஓகே மாஸ்டர். எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ. யாருமே காணோம் சந்தோஷ். ஹலோ, ஹலோ சந்தோஷ். ஆர்டிஸ்டிங்க என்ன பார்த்தா ஆர்டிஸ்டா தெரியலையா? விளையாடாத, உன் கூட விளையாடத்தா இத்தனை வருஷமா உன்னை ஃபாலோ பண்றேன். ஸ்டாப் இட், ஷூட்டிங்க்கு டைம் ஆச்சு. நான் வந்தா தானே பாஸ் அதனால தான் நேரா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துருவாங்கன்னு சொன்னாரா? டாடியா, டாடியா அப்படி சொன்னாரு? டாடியா, இப்பவே இந்த ஷூட்டிங்க நான் கேன்சல் பண்றேன். ஒரு நிமிஷம் ஐடியா சந்தோஷ், இந்த ஜுவல்லரி அடுக்கு அட்வான்ஸ் வாங்குனது, அது மட்டும் இல்ல உன் பொண்டாட்டி கழுத்துல தொங்குற செயின் நான் கொடுத்தது, நீ மலேசியா வந்தது, இங்க இருக்கிறது எல்லாமே நான் சொல்லி என் மேனேஜர் வெங்கட் பண்ணது. சோ டோட்டலா எங்கிட்ட நீ லாக் ஆயிட்ட. என்ன வேணும் உனக்கு? நீ வேணும், இன்னைக்கே வேணும். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தெரியும்ல? தெரிஞ்சுதான் கூப்பிடுறேன். வெக்கமா இல்லடி உனக்கு? சீ, உனக்கா இல்ல எனக்கா? காலேஜ் முடிச்சிட்டு சொல்லாம போனியே, எனக்கு எப்படி வலிச்சிருக்கும். ஒன் சைட் லவ்னா அப்படித்தான் வலிக்கும். இங்க பார், இன்னைக்கு நீ என் கூட ஸ்டே பண்ற சரியா? இன்னைக்கு இவகிட்ட தப்பிக்க முடியாது, ஏதாவது பிளான் பண்ணிதான் ஆகணும். என்ன சந்தோஷ் பாக்குற, உனக்கு இப்ப வேற வழி இல்ல. இப்ப நீ என்னோட பிடியில இருக்க. எப்படி? எல்லாரும் இவ பேச்ச கேட்டு சதி பண்ணிருக்காங்க. ஓகே. ம், ப்ராமிஸ். ஒன்னோர் பார்க்கலாமா? என்ன சார், எல்லாம் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன் சார். அப்புறம் நான் இன்னொன்னு யோசிச்சேன், எனக்கு இன்னும் மூணு ஷாட் வேணும். இவங்க இந்த நெக்லஸ புடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஒண்ணு. இவங்களா? இல்ல இல்ல இல்ல, இவங்க இந்த மாடல் சரியா பாக்குற மாதிரி. அப்புறம் டர்ன் திஸ் சைட், நெக்லஸ்ல இருந்து, சாரி, இயர்ரிங்ல இருந்து ஒரு பேனிங் ஷாட். பேனிங் ஷாட், ஆமா, கீழே வரணும். நீங்க போங்க, நீங்க வாங்க. கம் திஸ் சைட். இவங்க இவங்க ஓவர்லாப்ல இப்படி நிப்பாங்க, அப்புறம் சிரிக்கிற மாதிரி ஒரு ஷாட், அது பார்க்க நல்லா இருக்கும். ஓகே ஓகே சார், நான் பார்த்து. சரி சரி, ஷாட் ரெடியா? ரெடி சார். கொஞ்சம் வாங்க. 1 2 இப்போ என்ன பண்ணுங்க, திரும்பி பண்ணுங்க. சந்தோஷ், நான் ரெடி. ஓகே ஓகே, நீங்க உள்ள வெயிட் பண்ணுங்க, நான் அடுத்த ஷாட் கூப்பிடுறேன். பார்த்துட்டீங்களா? ஓகே சார். சொல்லுங்க, இவங்கள நடுவில் நின்று ஒரு டர்ன் பண்ண சொல்லுங்க சரிங்களா? ஓகே சார். மேம், மாஸ்டர், அவரே வந்து என்கிட்ட சொல்ல சொல்லுங்க சார். நீங்களே சொல்லிடுங்க. சென்டர்ல நினைக்கோ, ஒரு டர்ன் பண்ணு, அப்புறம் கேமராவை பாரு. ஓகே. மாயா, பி சீரியஸ், திஸ் இஸ் வர்க். ஓகே, வாடா வா மாட்னியா.
ரைட் ஓகே. அண்ணே விடுங்கண்ணே, நல்லா தான் இருக்கு, போதும். அண்ணா டைம் ஆச்சு, போங்கண்ணே. வெயிட் பண்ணு சந்தோஷ். ரெடி ரெடி, டேக் போலாம் சார். நீங்க ரெடிங்களா? டேக் போலாம் சார். கட் இட், ஷாட் ஓகே. சரி, பேக் அப். ஓகே ஓகே சார், பை. ஓகே, தேங்க் யூ சார். ஏ இவ்வளவு அர்ஜென்ட்டா பேக் அப் பண்றாரு, மறுபடியும் ஏமாத்த பாக்குறாரு. சாவி எங்க, என்னது திறந்தே இருக்கு? சாவியே காணோம். சந்தோஷ், நீ இப்படி செய்வேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் உன் அசிஸ்டன்ட் கிட்ட சாவி வாங்கி நான் உள்ள இருக்கேன். ப்ளீஸ் மாயா, நான் அர்ஜென்ட்டா ஒரு இடத்துக்கு போகணும். நீ விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கும் போதே எனக்கு உன்னை நல்லா தெரியும். ஐ நோ யூ பெட்டர் சந்தோஷ். ரெண்டு நாள்ல முடிக்க வேண்டிய வர்க்கை ஒரே நாள்ல முடிச்சு பேக் அப் பண்ணும் போதே நான் நினைச்சேன். மாயா, உன் பாராட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். முதல்ல கீயை கொடு. முதல்ல இந்த பொம்மைக்கு சாவி கொடுத்த அடவை, அப்புறமா நான் உன்னை அனுப்பி வைக்கிறேன். சந்தோஷ், அந்த சீட்ல உட்காரு. கெஸ்ட் ஹவுஸ். மாயா ப்ளீஸ், கீயே குடு. நோ மாயா, நோ. சொன்ன கேளு மாயா, விளையாடாத, குடு மாயா. வா சந்தோஷ். ஏய் மாயா, ஏய் மாயா, நீ பண்றது நல்லவே இல்ல மாயா. மாயா மாயா மாயா, எவ்வளவு நாளாச்சு நீ என்ன இப்படி கூப்பிட்டு. நம்ம காலேஜ் படிக்கும் போது நான் உன்னை காதலிச்ச நாட்களை மறக்க முடியுமா? அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்னவா? முதல்ல உக்காரு. அது என்னவோ சந்தோஷ், அன்னைக்கும் நீ என்ன புரிஞ்சுக்கல, இன்னைக்கும் நீ என்ன புரிஞ்சுக்கல. புரிஞ்சுக்கல விட்டுடு. அன்னைக்கு நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன், ஆனா இன்னைக்கு உன்னை யூஸ் பண்ண போறேன். என்னடி உளறற? நான் உன்னை சுத்தி சுத்தி வந்து உளறின காலெல்லாம் முடிஞ்சு போச்சு சந்தோஷ். ஐயோ, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. ஐ லவ் யூன்னு சொல்லு. அது முடியாது, எனக்கு வைஃப் இருக்கா. சந்தோஷ், என்ன பாருடா, பட்டு புடவை கட்டி பூ வச்சு புது மனப்பொண்ணா வந்து நிக்கிறேன். உனக்கு தெரியலையா இல்ல எதுவுமே புரியலையா? எனக்கு பிடிக்கல, விட்டுட. எதுடா பிடிக்கல? பெண்களையே பிடிக்கலையா இல்ல என்ன பிடிக்கலையா? என்னோட காதல் மண்ண நினைவுலயே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், என் கனவை கலைச்சிடாத. ஏய் 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 ஏய், வைஃப் இருக்காடி. அத பத்தி எனக்கு கவலை இல்ல, எனக்கு நீதா முக்கியம். ரைட், மேல போலவா? சந்தோஷ், சாவி என் உடம்புக்குள்ள வச்சிருக்கேன். சாவி வேணும்னா என்ன முழுசா பார்த்துட்டு எடுத்துக்கோ. என்னோட ஒவ்வொரு நகையா நீ கட்டுவியா, உன் ட்ரெஸ் நான் கட்டுவேனா?
யோசிக்கிற சந்தோஷ் விடிய விடிய. இனி என் வாழ்நாள்ல என்ன நீ நெருங்க முடியாது. ஏண்டி ஒரு பொண்ணு நினைச்சிட்டா உடனே வந்துருவோம் நினைச்சியா? மனசுடி, மனசு வேணும், அதுக்கப்புறம் தான் இதெல்லாம். சந்தோஷ், உன் மேல எனக்கு காதல்டா, பைத்தியம்டா. நீ எடுத்த போட்டோஸ் எல்லாம் ஒண்ணு விடாம பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன். உன்னோட தினம் தினம் வாழ்ந்துட்டு இருக்கேன். பிளீஸ் சந்தோஷ், பிளீஸ். எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷன், அப்புறம் தான் வைஃப், மத்ததெல்லாம் புரிஞ்சுதா? குட் பை. சரண்யா,
சரண்யா சரண்யா யோ சரண்யா என்னடி ஆச்சு உனக்கு யோ சரண்யா 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 பாவி கொன்னிட்டியா நானா நான் கொலை பண்ணல நான் பண்ணல உன்னை சும்மாவே விட மாட்டேன் இப்பவே போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன் நீ என்ன பண்ற பாரு ஐஸ்வர்யா ஏய் நில்லு சொன்னா கேளு இங்க பாரு என்ன பயமா போலீஸ் சொன்னதும் பயமா கொலகார பாவி அவ கையில துணுக்கு தெரியாது உன்னெல்லாம் நல்லவனு சொல்லி சர்டிபிகேட் கொடுத்தாலே உனக்காக ஆண் வர்க்கத்திய சப்போர்ட் கிழ்த்தாலே என் சரண்யா இப்படி அநியாயமா கொலை பண்ணிட்டியே நீ எல்லாம் ஒரு ஆம்பள உன்கிட்ட பேசுறதுக்கே அவமானமா இருக்கு நீ எல்லாம் நாட்டுல நடமாடவே கூடாது இப்பவே போலீஸ்க்கு போன் பண்ற நான் கொலை பண்ணல சரண்யா இறந்த துக்கத்தை கூட என்னால அனுபவிக்க முடியல அவளுக்கு என்ன ஆச்சுன்னு கூட என்னால யூகிக்க முடியல ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை நம்பு இந்த கதையெல்லாம் நீ யார் எடுக்கறியே அதுல சீனா வெச்சுக்கோ ஏன் கிட்ட சீன் போடாத தள்ளுடா ஐஸ்வர்யா சொன்ன கேளு போடவே பாத்தியா புத்திய காமிச்சிட்ட என்னையே கொலை பண்ண வந்துட்ட இல்ல ஐஸ்வர்யா அது இப்போலாம் ஹனிமூன் ட்ரிப்ல கொலை பண்றது ஒரு ஃபேஷன் ஆயி போச்சுல ஒரு கொலை பண்ண உடனே இன்னொரு கொலை பண்றது சாதாரண விஷயம் தானே வா என்னையும் கொலை பண்ணு விபரீதம் ஆயிடும் அப்பாவி பண்ண கொலை பண்ணிட்டியடா ஏச்சி வாய் மூடு விட்டா பேசிக்கிட்டே போற ஒண்ணு நான் சொல்றத நம்பு இல்லனா உன் வேலைய பாத்துக்கிட்டு போ போலீஸ் அது இதுன்னு போன என்ன மெரிட்ரியா ஏ ஐஸ்வர்யா சூழ்நிலைய புரிஞ்சுக்கோ உன்னை புரிஞ்சுக்க நான் என்ன உன் சரண்யா நினைச்சியா உன்னை சும்மா விட மாட்டேன் ஏய் ஏய் ஐஸ்வர்யா ப்ளீஸ் ஐஸ்வர்யா தயவு செஞ்சு என் நிலைமைய புரிஞ்சுக்கோ நான் ப்ரொஃபஷனல்ல பெரிய ஆளா வரணும் சரண்யா சரண்யா உன் ஃப்ரெண்டுக்கு புரியவே சபாஷ் நல்ல நடிக்கிற இந்த வருஷம் அவார்டு உனக்கு தான் செத்தவள சொல்ல சொல்றியே வெக்கம் கட்டவனே உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிறது தான் என்னோட முதோ வேலை மலேசியால கழி தின்ட்டு அவளை நினைச்சு அங்கே அழு ஐஸ்வர்யா நில்லு விட்ரா விட்ரா கேளு ஐஸ்வர்யா விட்ரா சொல்றல நில்லு ஐஸ்வர்யா விட்ரா வாடா சொன்ன கேளு நில்லு ஐஸ்வர்யா ஏய் நில்லு ஐஸ்வர்யா
நீங்க சந்தோஷ்? ஆமா. என்ன மாப்ளே எப்படி இருக்கீங்க? ஜாலியா ஹனிமூன் ட்ரிப் எல்லாம் போயிட்டு இருக்கா? யார் நீங்க? என்ன மாப்ளே சரண்யா சொல்லவே இல்லையா? எஸ்டர்டே நைட் மணிக்கணக்கா பேசிக்கிட்டு இருந்தா? கல்யாணம் ஆனதும் பெரிய ப்ராஜெக்ட் கிடைச்சதாமே. நான் மலேசியாவுக்கு வர மாட்டேன்னு சொன்னாலாம் நீங்க தான் கம்பல் பண்ணி கூட்டிட்டு போனீங்களாமே. என்ன மாப்ளே பேசவே மாட்டேங்கறீங்க? சொல்லுங்க. சரி கொஞ்சம் சரண்யாவை கூப்பிடுங்களே. ஹலோ முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் சரண்யாவோட சித்தி. சித்தியா? ஆமா மாப்ளே. சின்ன வயசுலயே அவளோட அப்பா அம்மா இறந்துட்டாங்க. நான் தான் அவள வளர்த்தேன். நான் ஆஸ்திரேலியால என்னோட சன்ன பாக்க போயிருந்தேன். அங்கேயே செட்டில் ஆயிட்டேன். லாஸ்ட் வீக் தான் நெட்ல விஐபி மேரேஜ் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டேன். சரண்யான்னு போட்டு பார்த்தேன். அதுல உங்களோட மேரேஜ் போட்டோஸ்லாம் வந்திருந்தது. சென்னை நம்பருக்கு कांटेक्ट பண்ணேன். நீங்க மலேசியா போயிட்டு தான் சொன்னாங்க. உங்க அட்ரஸ் கொடுத்தாங்க. நான் இப்ப உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். என்ன? ஏன் வீட்டுக்கா? இல்ல இப்போ இப்போ வேண்டாம். என்ன மாப்ளே? ஓகே மாப்ள நீங்க ஷூட்டிங் கிளம்புங்க நான் பாத்துக்கறேன் இல்ல அது அது வந்து நான் என்ன மாப்ள தடுமாறறீங்க ஒண்ணு அங்க போகாதீங்க ஏ மாப்ள நான் அங்க போக கூடாதா இல்ல இல்ல நீங்க மாமியார் அங்க போய் கிச்சன்ல ஓகே மாப்ள எதே எது எங்க இருக்குன்னு உங்களுக்கு தானே தெரியும் அப்புறம் சரண்யா ரூம் இங்க எங்க இருக்கு நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க நான் ஷூட்டிங் முடிச்சிட்டு காலையில வரேன் थैंक यू वेरी मच என்னோட லக்கேஜ் எடுத்துக்கறேன் இல்ல இல்ல இங்கே இருக்கட்டும் நோ ப்ராப்ளம் ஓ ஓகே மாப்ள அப்பா எப்படியோ சமாளிச்சாச்சு என்ன மாப்ள
மயக்க மருந்து கலந்து கொடுத்துட்டு நீங்க எங்க போறீங்க? யார் இது? இந்த ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணு. இங்க எதுக்கு வந்தா? எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு. இவளுக்கு என்ன ஆச்சு? அது வந்து சொல்லுங்க. இல்லனா போலீஸ்க்கு ஃபோன் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு நிமிஷம். இவ ஒரு கிளாசிக்கல் டான்சர். நான் மலேசியாக்கு ஷூட்டிங்காக வந்திருக்கேன் தெரிஞ்ச உடனே இவ வாய்ப்பு கேட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தா. ஆனா நான் வீட்டுக்கு வான்னு சொன்னேன். சரண்யா இல்லாத நேரமா வீட்டுக்கு வந்து நாம ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கணும்னா. ஆனா நான் ஒத்துக்கல. எங்களுக்குள்ள நடந்த இந்த சின்ன ஸ்ட்ரகிள்ல அவ மாடியில இருந்து கால் தடுக்கி கீழே விழுந்து செத்து போயிட்டா. நாளை காலையில சரண்யா வரா. எப்படியாவது பாடிய மறைக்கலான்னு பிளான் பண்ண. ஆனா அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. அடுத்த ஆடோட கான்செப்டா? கதை ரொம்ப நல்லா இருக்கு மாப்ள. ப்ளீஸ் என்ன நம்புங்க. இப்ப நான் வேஸ்ட் பண்ற டைம் நாளைக்கு என் லைஃபையே பாதிக்கும். உங்க பொண்ண பாக்க வந்திருக்கீங்க இத்தனை வருஷம் கழிச்சு. எங்க ரெண்டு பேரும் ஜெயில தான் பார்க்கணும்னு உங்களுக்கு ஆசையா? இதுக்கு அப்புறம் உங்க இஷ்டம். என்ன மாப்ள, தப்பெல்லாம் நீங்க செஞ்சிட்டு? ஆமா, தப்பு நான் தான் செஞ்சேன். ஆனா பாதிக்கப்பட போறது உங்க பொண்ணும் தான். என்ன என்னதான் பண்ண சொல்றீங்க? இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணணும். ஒண்ணு, என் கூட வந்து ஹெல்ப் பண்ணுங்க, இல்லனா கேள்வி கேட்காம ஓரமா உட்காருங்க. என்ன மிரட்டுறீங்களா? அது நீங்க நடந்துக்கிறத பொறுத்து. நீங்க சொல்ற வழிக்கே வர. ஆனா நாளைக்கு என் பொண்ணை நான் பாத்துட்டு தான் போவேன். அது நாளைக்கு. சரி, என்ன பண்ண போறீங்க? இப்ப இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணி ஆகணும். இப்படியே கொண்டு போனா மாட்டிக்குவோம். ஆமால. வெண்ணா, உங்க சூட்கேஸ்ல வச்சு எடுத்துட்டு போயிடலாமா? வாங்க, கம் ஆன். நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரியா? சரி. போய் செக்யூரிட்டியை சமாளிக்க பாக்குறேன். நீங்க அதுக்குள்ள மேல போய் சிமெண்ட்ரி பக்கத்துல எங்கயாவது ஒளிச்சு வைங்க. சரி, நான் வச்சிட்டு வந்துடுறேன். செக்யூரிட்டி, ஒரு நிமிஷம் வாங்களேன். Thank you.
ஹலோ அம்மா. ஹலோ கணேஷ். அம்மா சொல்லுமா. கணேஷ், நான் தேடி வந்த சரண்யா இங்க இல்லப்பா. நான் உடனே ஆஸ்திரேலியா கிளம்பி வந்துடணும்ப்பா. அம்மா, நான் அப்பவே சொன்னல உன்னை போக வேண்டாம்னு சொல்லலம்மா. ஐயோ கணேஷ், நான் சொல்றத கேளுப்பா. நான் உடனே கிளம்பி ஆஸ்திரேலியா வந்துடணும்ப்பா. அம்மா, என் ஃப்ரெண்டுக்கு நான் போன் பண்றேன். டிக்கெட் ஏற்பாடு பண்ணுப்பா. அவர் டிக்கெட் ஏற்பாடு பண்ணுவாரு. நீ கிளம்பி வந்துரு. அவர் உன்னை காண்டாக்ட் பண்ணுவாருமா? எந்த ஃப்ரெண்டுப்பா? ஹலோ ஹலோ. ஐயோ கட் பண்ணிட்டான். என்ன பண்ண மாப்ள, பையனுக்கு தான் போன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். போலீஸ்க்கு எதுக்கு கால் பண்ண? இல்ல, நான் ஒண்ணும் பண்ணல மாப்ள. ஏன் இப்படி பண்ண? பையன் ஃப்ரெண்ட், அவரு அவந்த ஃபோன் பண்ணி. இல்ல, எனக்கு ஒண்ணு தெரியாது மாப்ள. போலீஸ்க்கு கால் பண்ணியா? இல்ல இல்ல மாப்ள. அப்ப நீ போலீஸ்க்கு கால் பண்ண? இல்ல மாப்ள, நான் பண்ணல. மாப்ள, புதுசு புதுசா பிரச்சனை வந்தா சொல்லாம போறாரு. ஒரு மனுஷன் எப்படி சமாளிக்கிறது? முதல்ல வைஃபோட பாடியை டிஸ்போஸ் பண்ணணும். உடனே இங்க இருந்து சென்னைக்கு கிளம்பணும். அதுக்கு வேற வழியே இல்ல. இவளுக்கு ஒரு முடிவு கட்டிதான் ஆகணும். என்ன ப்ராப்ளம் மாப்ள? மாப்ள, ஏன் மாப்ள அப்படி பாக்குறீங்க? செக்யூரிட்டி, கமான்.
ஏர்போர்ட். நீ மலேசியா வர மாட்டேன்னு சொன்ன பேச்ச கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். கேசிங் பட்டாலிங் ஜெயா மலேசியா. அட்ரஸ் கரெக்ட். சந்தோஷ், 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 வேற வழியே இல்ல, ஜம்ப் பண்ணிட வேண்டியதுதான். I am Saronan. My pet name is Saro. You are Mr. Santosh. Am I correct? Yes. By the way, unga wife name is Saranya. Correct? You are a ad filmmaker. I mean, vilambara padam. Hey, yara ni? Enna venum unakku? My wife name is Aishwarya. 1 week ka unga veetla dhaan stay pannirukanga. Enakku theriyadhu. Ottukuren. Ungalku theriyama kuda irundhirukalam. Unga wife Saranyava koopidunga. Hey, yaarra nee? Ye wife koopida solra. Poda, veliya poda. Wait. Address correct. Names correct. Ellame correct ah irundhom. Appra yen thadumaatra mobile solringa? Hey, enga irundra poosu poosa molachu paringa. Pudhus illa Santhosh. Palasu, romba palasu. ஐஸ்வர்யாவோட ஹஸ்பண்ட். ஏய், அட்ரஸ் மாறி வந்து ஏன் என்ன கன்ஃபியூஸ் பண்ற? அப்படியா சரண்யா? ஏய் சரண்யா, ஏய், என்னடா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்னவோ நீ பேர் வச்ச மாதிரி கூப்பிடுற. ஓகே கூல், யா வைஃப் கூப்பிடுற? ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா. ஏய், வைஃப் இப்ப இங்க இல்ல. இப்ப மாட்டியா? டேய் சரோ, சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ்டா. ஏய், அதான் இல்லன்னு சொல்லிட்டல, போ கிளம்பு. அது போதும் அவனே, அவன் மட்டும் இருந்துட்டானா உனக்கு மலேசியால ஜெயில் தாண்டி. டேய் போ, இப்ப போற போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் கொடுத்துட்டு வைக்கிறண்டா உனக்கு ஆப்பு. போய் கூட போ. போ, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். ரிங் இங்க கேக்குது. வைஃப் ஓட செல்போன் எங்கடா இருக்க? எங்க இருக்க சொல்லு. Excuse me, Paris Information Counter. Thank you.
ஓகே கம் ஆன். தெரிஞ்சுதானா யாருன்னு? யூ ஆர் ஃபினிஷ்ட். சந்தோஷம் 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 எந்திரிங்க சந்தோஷம் சந்தோஷம். நம்ம எதுக்காக மலேசியா வந்தோம்? நம்ம லட்சியத்துல நம்ம ஜெயிக்கணும். எந்திரிங்க சந்தோஷம் சந்தோஷம். சர்ணியா சர்ணியா Take him immediately to hospital. Quick, fast. Clear both of them. Hey, catch him, catch him. Hey! Last man, quick. சந்தோஷ் இந்தியன் பாஸ்போர்ட். Oh!
வாஜ தீமாக தன்னோ ருத்ர பிரஜோத ஜாத யக்ஷஸ்வரூபாஜ ஜடாத ராஜா பிண்ணாக ஹஸ்தாஜ சனாதனாஜ திவ்யாஜ தேகாஜ திகம்பராஜ தஸ்மை நகாராஜ நம சிவாஜ. அப்படிதான், வெரி குட் வெரி குட். என்ன இது, லைட்டிங் கம்மியா இருக்கு, சரியில்லையே. என்னடா எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்ப லைட்டிங் கரெக்டா இருக்கு. ரெடி பான். உனக்கு ஒண்ணும் தெரியல. ஏய் கேமராமேன், என்ன பண்ற நீ, இங்க வா. கரெக்டா இருக்கு. ஆக்ஷன். என்ன உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாதா? ஐயோ, ஏய் ஒழுங்கான ஆர்டிஸ்ட கூட்டு வாங்கடா, என் உயிரை எடுக்கிறாங்க. ஆக்ஷன். இல்ல இல்ல, அப்படி இல்ல அப்படி இல்ல, இன்னும் நல்லா. ஐயோ, ஏன் இப்படி பண்றீங்க, வா நான் உனக்கு சொல்லி தரேன், இங்க வா இங்க வா. வெரி குட். டேய் போலாமா, ஒன் மோர். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, நான் பிரேக் விட்டாச்சு, சாப்பிடலாம். வெற்றி இது மாம்பாய், திஸ் பிலிம் இஸ் விளம்பரம் மாம்பாய், விளம்பரம் விளம்பரம் திரைப்படம் பாது. விளம்பரம் பட்டத்துக்கு விளம்பரம் பா, விளம்பரம் பட்டத்துக்கு விளம்பரம்.